வணக்கம், நான் டாக்டர் கீதா மதாய். இது என்னோட ஹெல்த் வைப்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் பற்றி பேச போகிறது. ஸ்ட்ரீட் ஃபுட் நம்ம இந்தியாவில் வெரி வெரி பாப்புலர். ஏன் பாப்புலர்னால் 24 மணி நேரம் அது கிடைக்கிது, அது சீப்பாக இருக்குது, அதுக்கு உட்காந்து வெயிட் பண்ண வேண்டாம், சர்வர் வந்து கொடுக்கறது வரைக்கும். ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்தா வெயிட் பண்ணணும், 3 பங்கு ஜாஸ்தி செலவு அதே சாப்பாடுக்கு. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நின்று பேசி நல்லா சாப்பிடலாம். ஆனால் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றது டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தா, அந்த மனுஷன் அது ஒரு வண்டியில் வச்சு விற்கிது. அந்த வண்டியில் உலகத்தில் இருக்குது ஈ எல்லாம் வந்து உட்காருது. ஈக்கும் ஒரு பார்ட்டி அங்கே நடக்குது. ஈ அவரோட காலு தேய்ச்சிட்டே இருக்குது. ஈ என்னத்துக்கு காலு தேய்க்குதுன்னு நம்ம திங்க் பண்ணால், ஈ அதோட அழுக்கெல்லாம் அந்த சாப்பாடு மேலே போடுது. தண்ணி கிடையாது அங்கே. அந்த சர்வ் பண்ணது மனுஷனும் கை கழுவதில்லை, நம்ம சாப்பிட்றதுக்கு போதாக்கும் கை கழுவதுக்கு வசதி இல்லை. இந்த அழுக்கு கை வச்சு அந்த ஃபுட் மேலே வச்சு நம்மளோட பாக்டீரியா வைரஸ் எல்லாம் அந்த ஃபுட்டில் போகுது. அந்த ஆளோட பாக்டீரியா வைரஸ் எல்லாம் அந்த ஃபுட்டில் வருது. க்ளவ்ஸு அதுங்க போடவே மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே எந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. அதனால ஹைஜீன் சுத்த மோசமாக இருக்குது. டிஸ்போசபிள் பாத்திரத்தில் சர்வ் பண்ணால் பரவாயில்ல, இல்லை ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அந்த பக்கெட்டில் அந்த கப்பும் சாசரும் அந்த பாத்திரமும் ஸ்பூனும் சும்மா அழிச்சிட்டு திரும்பி உன்கிட்ட கொடுக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட்னாலே என்ன எல்லாம் வியாதி வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைரஸோ பாக்டீரியோ அதுக்குள்ளே இருந்தால் அந்த வியாதி வரும். ஸ்ட்ரீட் ஃபுட் சூடு பண்ணும்போ அந்த பாக்டீரியா செத்து போனால் கூட அதுங்கள பாய்சன் எல்லாம் அந்த சாப்பாடில் இருக்கும். கலர் கலராக இருக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட். அந்த கலர் எல்லாம் ஃபுட் கிரேட் கலராக இல்லை சும்மா வேறு ஏதோ கலர் போடுறதான்னு நமக்கு தெரியாது. ஸ்ட்ரீட் ஃபுட் விற்கிற இடம் எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கிடையாது. அதனால அதுக்கு சுத்தமாக எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கப்புறம் என்ன வியாதி வர முடியும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட் பாய்சன். 24 மணி நேரத்துக்குள்ளே வயிற்று வலி, வாந்தி, பேதி, சில டைம் ஜுரம் கூட வந்துடும். தாங்க முடியாத அளவுக்கு ஆகிடும். கொஞ்சம் நாள் பொறுத்து நம்ம செய்தால் காலரா, டைஃபாய்ட், மஞ்சக்காமல் இதெல்லாம் வந்து நம்மளை சாவு கூட அடிக்கலாம். அந்த வாந்தி பேதியில் டீஹைட்ரேஷன் ஆகலாம். இப்போது ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு அட்வான்டேஜ் ஒன்று தான், அது எப்போ பார்த்தா கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சாப்பிடலாம், நல்ல சீப்பாக இருக்கும். ரெண்டாவது, அவர் எண்ணெய் யூஸ் பண்ணது அதில், அந்த எண்ணெய் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணதோ யாருக்கும் தெரியாது. திருப்பி திருப்பி அதே எண்ணெயில் வறுத்துட்டு அந்த எண்ணெய் கலர் மாறி டேஸ்ட் மாறி அதில் கேன்சர் காம்பவுண்ட்ஸும் ஃபார்ம் ஆகுது. இப்போது இதோட அர்த்தம் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னா, ஓ நோ நோ நோ, ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்து சாப்பிடலாம். உன்னோட ஓன் டப்பா எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் அதில் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு போய் நல்லா அது திரும்பி சூடு பண்ணி சாப்பிட்டா ஒரு வேளை இவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது. ரெண்டாவது, கொதிக்கணும் அந்த ஃபுட், ஹாட்டாக இருக்கணும். சூடு இல்லாத கட் ஃப்ரூட்ஸ், கட் வெஜிடபிள்ஸ் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கும்போது அழுக்காக தான் இருக்கும். அது அவர் ஐஸ் அதில் போடுது, அந்த ஐஸ் எங்கேருந்து கிடச்சாச்சு, என்ன தண்ணி யூஸ் பண்ணுது, பாயில் பண்ணது தண்ணியாக என்ன, பாட்டில் வாட்டர் தான் எடுத்துகிட்டு போயிட்டு குடிக்கணும். அந்த ஆள் கொடுக்குறது தண்ணி எல்லாம் குடிக்கக்கூடாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு டைஃபாய்டுக்கும் காலராவுக்கும் எல்லாம் தடுப்பூசி, மஞ்சக்காமலுக்கும் தடுப்பூசி எடுத்தால் ஒரு வேளை நீ சில டைம் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டாலும் உனக்கு வியாதி ஒன்றும் வராது. இது டாக்டர் கீதா மதாய். நான் பேசுறது உனக்கு பிடிச்சிட்டேன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொஞ்சம் அழுத்திடு. வேறு ஏதோ கமெண்ட்ஸோ டவுட்ஸோ இருந்தால் அந்த காலமில் எழுதுனா நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.